apocalypse. ஹாய், நான் நம்ம பச்சைக்கிளி. வெல்கம் பேக் டு பச்சைக்கிளி கேமிங் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து சிங்கப்பூர் சோவில் ப்ளே பண்ணியிருக்க நம்ம செல்ல குட்டிகளுக்காக அப்கமிங் வரப்போகிற இவெண்ட்டு சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இந்த வீடியோ நிறைவே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லக்கி ரோயில் மணி ஹேஸ்ட் ரோயில் ரெண்டு வரப்போகுது. அதை வீடியோ லீக் நம்ம கிடச்சிக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா M1887 இங்கே பெண்டர். ஸோ பவரோட அனிமேஷனோட சக்கலதுமே நமக்கு கிடச்சிருக்க அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி ஷாப் மணி ஹேஸ்டில் விட போகிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிடச்சிருக்கு. அதையும் பற்றி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா விண்டர் லேண்டில் வரப்போகுது ஒரு மிஸ்ட்ரி ஷாப். ஸோ ரெண்டு தான் ஒன்று வரும். ஸோ அதை பற்றி நம்ம வடிவாக்க கதைப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ சொல்லியிருந்தா கொஞ்சம் வீடியோ பண்டலுக்கான வீடியோ கிடச்சிருக்கா அதையும் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம கேட்குற ஒரே ஒரு லைக். ஸோ அந்த லைக்கை தட்டி விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சில ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் தாங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளுக்கு வந்துடும். பிளான் பர்முடான்னு சொல்லிட்டு ஒரு வெப்பிவன் வந்து அந்த போட்டோ முதலே காட்டிருந்தேன். இதுதான் ஃபுல்லாக கிளியரான வீடியோ. இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெய்லி மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணி நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணணும். அது 5 ஃப்ரெண்ட் ஆகும். 5 ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணி ப்ளே பண்ணுற மூலம் அந்த பூஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லொக்கின் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் ஸ்கை போட் ஒன்று லொக்கின் ரிவார்ட்டில் மணி வந்து கொட்டுற மாதிரி இருக்குது. அது வந்து 12 மாதம் 11ஆம் தேதி. ஸோ இந்த 11ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை டைம் கொடுத்துப்பாங்க. அதுக்குள்ள கிளைம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கக்கூடிய முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் அதாவது எவ்வளோ நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் கொடுப்பாங்க. அவதார் கொடுத்துருக்காங்க, பின் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் ரோயல் வவுச்சர். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல். இந்த பண்டில் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இன்வைட் பண்ணி நீங்கள் பூஸ்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண்டல் ஈஸியாகவே எடுக்க முடியும். அடுத்த நம்ம பார்க்க போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கின் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். அதை வந்து ஸ்டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வந்திருக்கு. அதில் வந்து என்னென்ன இருக்க போகுதுன்னா ஒரு கார் ஸ்கின் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ போன முறை வந்து பேன் ஸ்கின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த முறை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2.0 பேன் ஸ்கின் சொல்லிட்டு கார் ஸ்கின் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த மிஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கொடுங்க. 5ஆம் தேதி வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ளே பண்ணி இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே சில முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 100% டைமண்ட் டாப் அப் போனஸ் தான். ஸோ அது போன வீடியோவில் நினைக்கிறேன். ஸோ போன வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோ அதுக்கு போன வீடியோ தெரியலை. ஒரு 100% போனஸ் டைமண்ட் டாப் அப்னு வர போகுதுன்னு சொல்லிட்டு அது எங்கள் சிலருக்கு விடக்கூடிய சான்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுதாங்க. அதான் நமக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ரோயில் இங்கு பெண்டர் பண்டல் அப்புறம் M104 இந்த கன் ஸ்கின்னை வந்து அப்டேட் பண்ணிக்காங்க. ஒரு அதர் சர்வரில். ஸோ இது ரொம்ப ரேரான லக்கி ரோயில்னு சொல்லலாம். ஸோ நம்ம சர்வருக்கு இப்படி வரக்கூடிய சான்சஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நமக்கு 14ஆம் தேதியா இல்லை 4ஆம் தேதி நாளைக்கு, ஸோ டுடே நைட்டு அல்லது நாளைக்கு மார்னிங் வந்து மணி ஹேஸ் ரோயிலான ஒரு ரோயல் வரப்போகுது. ஸோ வேறு லெவலில் ஹேஸ் ரோயல். இதுக்குள்ளே என்னென்ன ரிவார்ட் இருக்க போகணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமாக ஒரு இமோட் காய். ஸோ வேறு லெவலில் நான் போன வீடியோவில் காட்டியிருந்தேன். ஒரு ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு மண் மூட்டில் அடுக்கி வச்சு அதில் ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு இமோட் ஒன்று காட்டியிருந்தேன். அந்த இமோட் வரப்போது அதில் வந்து 4ஆம் தேதியில் வரப்போகுண்டு. உங்களுக்கு முன்னக்கே நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணக்கே ரிமைண்டர் கட்டிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் ரோயில்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் கொடுத்துருக்காங்க. அதர் சர்வரில் அப்புறம் வந்து P90 கன் ஸ்கின், அப்புறம் அந்த இமோட்டு ஐ எம் ரிச் அண்ட் இமோட்டு, அப்புறம் ஒரு ஸ்கை போட்டு, அப்புறம் வந்து டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இதில் கண்டிப்பாக இருக்க போகுது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ இமோட் வந்து ஹேஸ் லக்கி ரோயிலில் வரப்போகுது மணிக்கு. ஸோ பேரில் போது அப்படி இல்லை நமக்கு வேறு ஏதாச்சும் இவெண்டில் வருமெண்டா ஒரு டோக்கன் டவர் இவெண்டில் அந்த டாப் கிரிமினல் மாதிரி ரெட் கலர் பண்டில் இருக்குது. ஸோ அந்த பண்டில் வந்து ஆட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா நாளைக்கு அல்லது இன்றைக்கு நைட்டே உங்களுக்கு அந்த லக்கி ராயல் ஆட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மிஸ்ட்ரி ஷாப் சம்மந்தமான லீக் தான். பார்த்தீங்கன்னா மணி கேஸ் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ இந்த மந்துக்கான மிஸ்ட்ரி ஷாப் வந்து ஒன்று விண்டர் லேண்டில் வரப்போது, அப்படி இல்லைன்னா மணி கேஸில் வரப்போது கன்ஃபார்மான லீக் தான். ஒன்று மணி கேஸில் வரேன்னா 15ஆம் தேதிக்கு முன்னுக்கு வரும், இல்லை விண்டர் லேண்டில் வந்து வரேன்னா 25ஆம் தேதிக்கு பிறகு வரும். ஸோ ரெண்டில் இதாண்டு நம்ம முடிஞ்சாலும் நமக்கு பெறப்போற பண்டல் இதுதான்.
இதுக்கு அப்புறமா தான் எம்பன் டபுள்ஸ் பெருமன் நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தா பண்டலை நேற்று அப்டேட்டே பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு சர்வருக்கும் அடுத்த வர போகிற பண்டலை தான், ஸோ பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த நான் மணி கேஸில் சொல்லியிருந்தேன், ஒரு டாப் கிரிமினல் மாதிரி ஒரு ரெட் கலர் மணி கேஸ் பண்டல் வந்து டோக்கன் டபுளில் ஆட் பண்ணியிருக்காங்க அதர் சர்வரில். ஸோ நம்ம சர்வருக்கு இது ஹேஸ்ட் ரோயல்ன்ற இதில் வந்து அந்த பண்டலை அப்டேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ அதில் P90 கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அதில் அப்டேட் பண்ணாமல் அதில் இமோட் மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து இப்படி ஒரு டோக்கன் டவர் இவெல்லாம் மணி கேஸ் பண்டல் தனியாக வேற கொடுத்தாங்க. ஏன்னா ரெண்டு சர்வரில் வந்து இந்த பண்டலை அப்டேட் பண்ணிக்காங்க. ஸோ இது ரொம்பவே பிடிச்ச பண்டல், டாப் கிரிமினல் பண்டல் இல்லாத ஆக்கள் எழுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையாண்டு. அடுத்தது நம்ம மெயினாக வந்துட்டோம் காய்ஸ் எம்பன் 887க்கான வீடியோ அனிமேஷன் லீக் நம்ம கிடைச்சிருக்கு. அதோட பவரும் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக அந்த ஒரு ஓரேஞ்ச் கலர் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் அண்ட் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்தா மூமெண்ட் ஸ்பீட் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கன் ஸ்கின்னும் இங்கே பெண்ணில் வேறு போகிற ஃபர்ஸ்ட் M1887 கன் ஸ்கின் சொல்லலாம். ஸோ ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 கலர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து புதுசாக ஒரு கலர் ஆட் பண்ணிக்காங்க, ஒரு ஆஷ் கலரோ ஒயிட் கலர் மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு அது நல்லா இருக்க போகணும்னு தெரியல. அடுத்த ஜெலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ஆக்ரோசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டாப் பவர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாவது ஒரேஞ்ச் கலர் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு இண்டிபெண்டில் வேற கன் ஸ்கின்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக வந்து டபுள் ரேட் ஆஃப் ஒரு ஆம பிரனர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்து மாறக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு லீக்கர்லேருந்து கொடுத்த வீடியோ தான். ஸோ கன்ஃபார்மாக கரீனாயனும் கொடுக்கல இதுதான் பவர்ன்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பவரோட வருதா இல்லை வேறு பவர் மாறுதான்னு சொல்லிட்டு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட், நம்ம அடுத்த லக்கி ராயல் வந்து ஒரு ஃபீமேல் பண்டல் சொல்லியிருந்தேன், அந்த பண்டல் மாதிரி ஃபீமேல் பண்டலே வந்திருக்கு. இதில் வந்து மேல் பண்டல் வந்து எஃப்டெப் டோக்கனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது கூடி சீக்கிரம் நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகோ ஸ்டோர்னு சொல்லியிருக்கேன். இது என்னடா மோகோ ஸ்டோர்னு வந்து பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இது என்னென்னு நான் சொல்கிறேன், இது வந்து ஹேக்கர் ஸ்டோர் தான். ஸோ OP31க்கு பிறகு ஒரு டிஃப்ரெண்டாகவே ஸ்டைலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹேக்கர் ஸ்டோர் ஸ்டைலே இருக்குது, ஆனால் மோகோ ஸ்டோர்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த OP31 மோகோன்னு தான் மாற்றிக்காங்க பிள்ளைக்கு பேர். ஸோ இனிமேல் இப்படி தான் நமக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹேக்கர் ஸ்டோர் அட்வான்ஸ் சர்வரில் அப்டேட் பண்ணிக்காங்க, நல்லாவே இருக்குது. இதில் வந்து பண்டல் அதாவது ரேம் பேஜ் பண்ண கொடுத்துருக்காங்க, KO9 பண்டல் எலைட் பாஸ் பண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த போனஸ் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, பெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2-3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எனி ஹேக்கர் ஸ்டோர்ன்ற பேரில் வராது, மோகோ ஸ்டோர்ன்ற பேரில் வரக்கு தான் கூட சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஹேக்கர் ஸ்டோருக்கு பதிலாக மோகோ ஸ்டோர் வரக்கூடிய சான்ஸ் தான் அதிகமேனு சொல்லலாம். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறோம், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 10 வீடியோ அதாவது 10 பண்டலோட வீடியோ நம்ம கிடச்சிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பண்டலோட வீடியோ நாங்கள் இப்போதைக்கு வைக்கிறேன். ஸோ இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வரப்போகிற பண்டல்ஸ் இதுதான். ஸோ வேறு லெவலில் இது ஒரு கொலாபரேஷன் பண்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல, இந்த பண்டலை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மேனோ ஒரு கேரக்டரோட கொலாபரேஷனுக்கான பண்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பண்டல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லுங்கள். ஸோ ஒரு கலர் எஃபெக்டெல்லாம் கொடுத்து வித்தியாசமான கலரில் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது ஒரு பண்டல் அப்கமிங்கில் வரப்போகுது. அடுத்து நாம் பார்க்க போகிற பண்டல் என்னது பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு அப்புறம் ஒரு ஷர்ட் கொடுத்து டிஷர்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு கலரில் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த பண்டல். ஹேர் ஸ்டைலாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே ஃபுல் அவுட்ஃபிட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த பண்டல் வந்து ஒரு லைட் பாஸ் பண்டல் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு என்ன சொல்கிற பன்னி பண்டல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் எஃபெக்டில் இருக்கும். இந்த பண்டல் நீங்கள் முதல்ல பார்த்துப்பீங்க பன்னி இதில். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே பண்டல் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ வந்து நிறையவே டைம் எடுக்கிறபடியாக நம்ம கொஞ்சம் இதை தான் காட்டுறோம். ஸோ இனிமேல் நிறைய பண்டல் இருக்குது, எலைட் பாஸ் ப்ரீயோட ரிவார்ட் இருக்குது. ஸோ அப்கமிங் இப்போ நிறைய ஈவெண்ட் நம்ம இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பண்டல், நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள், மாசாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ஒரு என்ன பாஸ்கெட் போல் அந்த கேசி ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஃபுல்லாகவே இந்த பண்டல். ஸோ மாசாவே இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது பிளாக் ஒரு துணிக்கான ஒரு பண்டல்னு சொல்லலாம். ஸோ பிளாக் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பண்டல். மேபி இது ஒரு ஃபேவரட் வீலில் கூட அப்டேட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே இந்த பண்டல் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கண்ணாடி இந்த ஷூட் எல்லாம் பார்க்கும்போது மேட்ரிக் இந்த படத்தில் வேறு ஒரு ஷூட் மாதிரி இருக்குது. ஸோ வேறு லெவலில் எவ்வளோ கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதோடையும் பண்ணுவாங்க, நிறைய கொலாபரேஷன் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதான் நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்கள் பச்சிக்கலி பாய்.